आचरे प्राज्ञहा धर्मान् भागवतानिहा दुर्लभम मानुषम जन्म तथपि अद्रुवम अर्थतम। குழந்தையில கூப்பிடுறான், பெரிய வயசானதுக்கு அப்புறம் பக்தி பண்ணலாம்னு நினைக்காத, வயசானதுக்கு அப்புறம் சாப்பிடலாம்னு நினைப்பியா? இப்பவே தானே சாப்பிடுற. கௌமாரே ஆச்சரே தர்மம் பாகவதம், ஒரு ஆறு மாச குழந்தைக்கும் ஒரு மாச குழந்தைக்கும் தியானம் பண்ணுன்னு சொல்லித்தர முடியாது, யோகாபியாசம் பண்ணுன்னு சொல்லித்தர முடியாது, அந்த குழந்தைக்கு ஒரு அக்னி காரியம் சொல்லித்தர முடியாது, அந்த குழந்தைக்கு வேதாந்த விசாரம் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனா ஆறு மாச குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தைய நிக்க வச்சு வடக்கு மலையானது கோவிந்தா கோவிந்தான், அந்த குழந்தை சிரிச்சுட்டே கோவிந்தா கோவிந்தா கௌமாரே ஆச்சரே தர்மம் பாகவதம், சின்ன குழந்தை கூட பக்தி பண்ண முடியும், அதுதான் பக்திக்கு பெருமை. அந்த குழந்தைக்கு பக்தி வந்துடுதே. பாட்டிலாம் ஆத்துல இருந்தா குழந்தையோட கையை குடிச்சு கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா, அதுதான் நம்மளோட சம்ஸ்காரம். சின்ன குழந்தை நீங்க நல்ல பக்தியை கொடுத்து வளர்த்துடுங்கோ, அப்புறம் அது அமெரிக்கா போறதோ ஆப்பிரிக்கா போறதோ உலகத்துல பார்க்கிற மாயினால கொஞ்ச நாள் தடுமாறினா கூட வயசான காலத்துல பாகவதம் கேட்க திருப்பி வந்துடுவான். உள்ள போனதை விடாது அவனை, ஒரு நாள் கொஞ்சம் தடுமாறுவான் இயற்கை, அவனுடைய எவ்வளவு தசை தடுமாற்றம், ஆனா உள்ள போட்ட சரக்கு இந்த உலகத்துல சாரம் இல்லே அப்படிங்கறத உன்னை புரிஞ்சுக்கும் பொழுது திரும்பி அவனுக்கு சிக வச்சுக்கலாமா, நெத்திட்டுக்கலாமா, சந்தியாவதனம் பண்ணலாமா, கதையில வந்து உட்காரலாமான்னு திரும்பி அவனுக்கு புத்தி வரும். பார்த்திருக்கேன் நிறைய பேரை. அதனால சொல்றீங்க என்ன சொல்ற, கௌமாரி ஆச்சரே தர்மம் பாகவதம், சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே ஏ துர்லபோ மானுஷோ தேகோ, மனுஷ ஜென்மம் கிடைக்காதரா? கிடைக்கிறது பெருசு இல்ல, அதுல நீ எவ்வளவு நாள் உயிரோட இருக்கேன்னு தெரியாது. அதனால சின்ன வயசுலயே என்ன பண்ண, பக்தி பண்ணிடும்.